இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து மகாராஷ்டிராவில் உள்ள பிரபல ஓவியர் வரைஞ்சது. இதை வந்து நம்ம கிட்ட என்ன பாரு வந்து நான் வந்து வரைஞ்சி உண்டான இதெல்லாம் பண்ணி அது ரொம்ப கலையின் நுணுக்கம் இருந்த ஓவியம் அது. அதனால் அதுக்கு பிறகு இது இப்போ இப்போ இது அடுத்தது நீங்கள் பார்க்குறது. இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு இடம்பெரியாத ஒரு ஒரு கவர்ச்சி இருந்துட்டு தான் இருக்கும். பொதுவாக வந்து ராஜா ரவிவர்மா இவங்கெல்லாம் வந்து இந்த வந்து பெருசாக தான் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம நாட்டில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதான ஒரு ஓவியம்னு சொல்லலாம். அதை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஓவியங்கள். இப்போ தான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டிஸ்கவரி சேனலில் வந்து நிறையா வந்து காமிக்கிறாங்க. ஆனால் இது வந்து கீ மூவிலே இந்த பறவைகள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நான் வந்து பார்க்கும்போது இதாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வேறு ஒரு ஓவியத்தை பார்க்க போகிறோம். இந்த ஓவிய கண்காட்சி நடத்துறதுக்கு அது சம்மந்தமாக பண்ணுறதுக்கு ரொம்ப அரிதான ஓவியங்களை திரட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஓவியத்தை நீங்கள் பார்த்துருக்கிற ஓவியம் ஒரு சாதாரண ஓவியம் இல்லை. இது வந்து ஒரு நுணுக்கமான ஓவியம். அதை பஸ்ஸில் அதை பண்ணிருங்க. அடுத்ததாக நான் பண்ண போகிறது வந்து ஒரு மற்ற ஒரு ஓவியத்தை பார்க்க போகிறோம். இந்த ஓவியத்துக்கு இதை வரைகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 நாள் செலவிட்டாங்க. நான் வந்து சாப்பிடாமல் தூங்காமல் இந்த ஒரு காலகட்டங்களில் இதை வரைகிறதுக்கு 30 நாள் செலவாச்சு. ஆனால் அதே சமயத்தில் இத்தாலியில் நடைபெற்ற ஒரு ஓவிய கண்காட்சியில் இது வந்து 2 இடம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செய்தித்தாளில் ஊடகங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அடுத்ததான் நான் பார்க்க போகிறது இந்த ஒரு ஓவியம். இது வந்து சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு வீட்டோட மாதிரி. அந்த வீட்டோட மாதிரியை வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் தான். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கு பிறகு இதை பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே மாடிஃபை பண்ணி அதில் வந்து சில இதை செஞ்சுருவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை நீங்கள் பார்க்குற ஓவியம். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிற ஓவியங்கள் ரொம்ப அரிதானது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இந்த சிறுமியனுடைய ஓவியம் வந்து ஒரு இடம்பெறியாத ஒரு சோகம் இருக்கும் அந்த சிறுமியோட முகத்தில். அதில் என்னென்னா எதையோ இருந்ததுமே இருக்கும். அதே சமயத்தில் ஓவியமாகவும் தெரியாது. சில வகையான நவீன ரசாயனத்தை கலந்து இது வேணாம் தெரியும். இந்தியாவிலே வந்து குறிப்பிட்ட ஒரு சில 2 இடத்துல அந்த 3 இடத்துல தான் இது கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மட்டுமொரு ஓவியம். இதை உதாரணமாக வந்து இந்த ஓவியத்தை பாருங்கள். இது நல்லாயிருக்கும். கப்பல் கேப்டன்லாம் இது இருக்கும். அதிகமாக நம்ம பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கு அந்த வாஸ்கோட கம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறையா வாஸ்கோட கம்மாலாம் வந்து பாய்மர கப்பலில் வந்து கப்புதிய புதிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். அதுமாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவியம் இது. இதை வரைகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் எடுத்துக்கிட்டேன். இதே போல் வந்து இந்த ஓவியங்கள்லாம் நான் கண்காட்சியாக வைக்கிறதுக்கு இங்கே உதவி பண்ணவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு மற்றொரு ஓவிய கண்காட்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி.